அனுப்பி ரெண்டு வருஷம் இன்னும் இருக்க வேண்டிய மஹிந்த ராஜபக்சவை ஆசையை காட்டினான். ரெண்டு வருஷமா, எட்டு வருஷம், ஏழு வருஷமா என்று ஆசையை காட்டிய பொழுது மஹிந்த ஆசைப்பட்டு எங்களுடைய மார்க்கத்துக்கு செய்த அநியாயத்தினால், எங்களுக்கு நடந்த அநியாயத்தினால் அல்லாஹ் அந்த சாத்திரக்காரன் ஊடாக அவரை வீட்டுக்கு அனுப்புகின்ற திட்டத்தை வகுத்தான். எல்லோரும் ஒன்றாக நிற்கின்ற பொழுது ஏன் நீங்கள் சுயேட்சையாக நின்று அந்த நேரிலே உங்களை வாக்களை சிதறடித்து நாளை மஹிந்த ராஜபக்ச பள்ளியை உடைப்பதற்காக, எங்களுடைய மார்க்கத்தை அழிப்பதற்காக, பொருளாதாரத்தை நாசப்படுத்துவதற்காக, எங்களுடைய எதிர்காலத்தை தன்மானத்தோடு வாழ இருக்கின்ற இந்த சமூகத்தை அவமதிப்பதற்காக வர இருக்கின்ற அவருக்கு நீங்கள் தூது, அவருக்கு நீங்கள் உதவி செய்யும் சமூகமாக மாறிவிடாதீர்கள் என்று கேட்டு என்னவே சகோதரர்களே, முடிவடுங்கள், ஒன்று வருங்கள். யாருக்கு வாக்களியுங்கள்? விரும்புகின்ற நல்லவர் யார், செய்யக்கூடியவர் யார், இறைவனுக்கு பயந்தவர் யார், யாருக்கு வாக்களித்தால் இந்த சமூகம் முன்னேறும், இந்த சமூகத்துக்கு பிரயோசனம், இந்த மக்களுடைய பிரச்சனை நீரும், இந்த மக்களுடைய தொழில் வாய்ப்பு வரும், இந்த மக்கள் தலைநிமிர்ந்து நிம்மதியாக வாழலாம் என்று சிந்தித்து விரும்புகின்ற மூவருக்கு வாக்களித்து உங்களுடைய வெற்றியை அடைந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்களாக இருந்த 9 வருட கால அந்த அரசாங்கத்தையும் இந்த 2 வருட காலத்திலே அவரிடம் இருந்த அதிகாரங்களை எல்லாம் நீங்கள் பறித்து, ஏனென்றால் மக்கள் வழங்கிய பிரதமராக இருக்கின்ற பொழுது அவருக்கு இருந்த அதிகாரம் எல்லாம் பறிக்கப்பட்டு இன்று அவர் 9 வருடத்திலே இந்த நாட்டில் எத்தனையோ புரட்சிகளை செய்தார். அவரோடு நாங்கள் பக்கபலமாக இருந்து செயல்பட்டவர்கள். ஆனால் இந்த 2 வருஷ காலத்திலே நீங்கள் மிகவும் சண்டித்தனமாக